உலகில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவும் ஜப்பானும் சிறந்த முறையில் பங்காற்ற முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் அரசு முறையிலான இறுதிச் சடங்கில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் மறைந்த ஷின்சோ அபேயின் துணைவியாரையும் சந்தித்து இந்திய மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அபேயின் இழப்பு இந்தியாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஜப்பான் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே துரித நடவடிக்கை மேற்கொண்டதாக பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் ஷின்சோ அபேயின் இறுதிச் சடங்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு பிரதமர் ஃபியூமியோ கிஷுடாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது